என்ன எல்லாரும் கேக்குறாங்க, சீமா நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு அப்படின்னு? எனக்கு எங்க ஐயா பெரியார் தான். சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்க தான் புரட்சியாளர். அவன் தானா புரட்சியாளர்? சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு அப்படின்னு? எனக்கு எங்க ஐயா பெரியார் தான். அடிப்படையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஐடியாலஜிக்கல் அளவில், கொள்கை அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் இருக்கலாம். ஆனால் ஒரு புள்ளியில் நாங்கள் எங்கே ஒத்து போகிறோம் அப்படின்னா, இரண்டு பேருமே தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு புள்ளியில் ஒத்து போகிறோம். சரி, 24 தேர்தலில் ஒரு தமிழர் பிரதம வேட்பாளர் அறிவிங்க, நாங்கள்லாம் ஆதரிச்சு உங்களுக்கு வேலை செய்யறோம், வாக்கு செலுத்திட்டு போகிறோம். சதிங்கிற பேர்ல கொலை பண்றாங்க. இவ்வளவு பிற்போக்குத்தனமான வடக்கு தெற்கை ஆள முயற்சித்தால் தெற்கு ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது. ஒருவேளை இது தொடர்ந்தால், ஏற்கனவே தெற்கில் பிரிந்து போவதற்கான சமிகைகள் தெரிகின்றன. இதே நிலை தொடர்ந்தால் இந்த நாட்டின் உள்நாட்டு போர் மூலம் அபாயம் இருக்கிறது. அம்பேத்கர் 1950களில் சொல்றார். நம்ம ஒரு 50 வருஷம் கழிச்சு திரும்ப அதை பாக்குறோம். உங்க ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு இல்ல, மொத்த சட்டம் ஒழுங்கையும் சென்ட்ரல் போர்ஸ்ல கொடுத்துலாமா, கவர்னர் பொறுப்படுத்தலாமா, ஆட்சி எப்படி அலங்கோல ஆட்சியா நடக்கு தெரியுதா? அப்ப மத்திய பாதுகாப்பு பட வரணும்னு சொன்னோம்னா சட்டம் ஒழுங்கு கொடுத்துட்டு போயிருங்க. ஆகவே சேகர் பாபுவோட அடாவடித்தனம், அது எப்படி 3 மாசத்துல முடிஞ்சு போயிடும், அது எப்படி 3 மாசத்துல முடிஞ்சு போயிடும், அது எப்படி 3 மாசத்துல முடிஞ்சு போயிடும்? இந்த சர்க்கார் இருந்தா தானே, இந்த சர்க்கார் இருந்தா தானே, இந்த சர்க்கார் இருந்தா தானே. தென்கொரியா மாதிரி, கிழக்கு திமிர் மேற்கு திமிர் மாதிரி, வட இந்தியா தென் இந்தியான்னு ஒரு ரெண்டு நாடு உருவாகிற காலம் விரைவில் வரும். ஓ இந்தியும் வேண்டாம், ஓ இந்தியா வேண்டாம், நீயே வச்சுக்க ராஜான்னு சொல்ற காலம் விரைவில் வரும். அந்த நிலைக்கு நம்மளை இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார். வடகொரியா தென்கொரியா மாதிரி, கிழக்கு திமிர் மேற்கு திமிர் மாதிரி, வட இந்தியா தென் இந்தியான்னு ஒரு ரெண்டு நாடு உருவாகிற காலம் விரைவில் வரும். ஓ இந்தியும் வேண்டாம், ஓ இந்தியா வேண்டாம், நீயே வச்சுக்க ராஜான்னு சொல்ற காலம் விரைவில் வரும். இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் மிசா காலம்னு நாங்க பார்க்காத அடக்குமுறைகள் இல்ல. அவர்தான் நம்ம தலைவர், அவருக்கு தான் நம்ம ஓட்டு, அவருக்கு தான் போடணும் ஓட்டு, போடணும் ஓட்டு. என்னையா நடக்குது? நடக்குது தலைவரே, நடந்தது. மேடையில நீங்க பேசுனீங்க, அத நான் பார்த்தேன். திரும்பி 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 பார்த்து 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 உங்க டயலாக் எல்லாம் எனக்கு பிராம்ப்டிங்கே இல்லாம மகப்பாயிடுச்சு தலைவரே. அப்போ இந்த மாநாடு நடந்தது நீ ஏற்கனவே பாத்திருக்க? நடந்துச்சு தலைவரே. புதிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வரையறைகள் வரப்போகிறது. அது மக்கள் தொகையில் மட்டும் இருந்தால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான எண்ணிக்கையை அவர்களால் வென்றெடுத்து விட முடியும். 6-7 மாநிலங்களில் இருந்து மட்டுமே தேவையான உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அவர்கள் பெரும்பான்மையோடு இந்து ராஷ்டிர கனவை நனவாக்கிக் கொள்வார்கள். நான் ஒரு ரிப்போர்ட்டர். நான் எப்பவுமே நம்மளுடைய கவர்மெண்ட் கவனம் செலுத்தாத விஷயங்களை பத்தி தான் என்ன நானே கேள்வி கேட்பேன். நான் ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அப்போ அப்பதான் எனக்கு பயந்துட்டேன். உன்னை சுத்தி இருக்கிற உலகத்தை பாரு, என்ன தெரியுது? சீக்கிரமே அதெல்லாம் அழிய போகுது.